அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி. இந்த தினத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம யாருமே தவற விடக்கூடாதுங்க. நான் நேற்றுலேருந்தே சில முக்கியமான பதிவுகள் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கிறேன். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு, கல்லுப்பை பயன்படுத்தி நாம் இன்று இரவுக்குள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான தாந்திரிக வழிபாடுகள். இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நான் வந்து இன்னைக்கு செல்வ செழிப்புக்கான ஒரு பதிவை கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வழிபாடு, மிக மிக சக்தி வாய்ந்த தண்ணீர் வழிபாடையும் நான் வந்து நம்ம சேனலில் பதிவாக கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிறது கல்லுப்பை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய 3 அற்புதமான வழிபாடுகள். நீங்கள் இவ்வளோத்தையும் ஒரு நாளில் செய்ய சொன்னீங்கன்னா நாங்கள் எதை செய்யறது அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ தண்ணீர் வழிபாடுனா அதில் நான் வந்து 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதில் ஒன்று செஞ்சிங்கனாலே போதும். நீங்கள் இதற்காக அலையணும், பொருளை போய் தேடணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்தே நம்ம வந்து லக்ஷ்மியோட அருளை நாம் எப்படி பெறுவது, வீட்டில் நேர்மறை ஆற்றலை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு பதிவுலேயும் பகிர்ந்துட்டுருக்கிறேன். இப்போது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். கடலிலிருந்து தோன்றிய அனைத்து பொருட்களுமே மகாலட்சுமியோட அம்சம்தான். சோழி, அதுக்கப்புறம் வளம்புரி, சங்கு, இவை எல்லாமே. இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இன்று மாலை நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு தீபம் உங்கள் வீடுகளில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வந்து நீங்கும். கல்லுப்பு தீபம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க, நல்லா மஞ்சள் பூசிடுங்க, அதில் குங்கும பொட்டுலாம் வச்சிடுங்க. வச்சுட்டு அதில் வந்து நல்ல நிறைய கல்லுப்பை வந்து நீங்கள் கொட்டிடுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கரஹோரையில் கல்லுப்பு வாங்கணும்னு சொல்லுவோம். பூஜைக்குன்னு இருக்கக்கூடிய கல்லுப்பை தான் நீங்கள் இதற்கு பயன்படுத்தணும். சமையலில் நீங்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. பூஜை கறையில் தனி பாக்ஸில் நீங்கள் கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் அதை வந்து பூஜை கறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்டில் தான் வச்சு நீங்கள் செய்யணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு கல்லுப்பு தீபம் ஏற்றினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, அதனால் நான் இதை அவசியம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் விட்டுடலாம். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றினா நல்லா இருக்குதோ நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். வெள்ளை மொச்சை இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் சுக்கரஹோரையில் தீபம் ஏற்றலாம். அல்லது பஞ்சகவ்ய தீபம், மருதாணி தீபம், மாதுளை தீபம், என்ன வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும். எல்லாமே ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்குறேன். இதை மாதிரி வச்சுட்டு மேலே இதை வந்து நீங்கள் அழகாக வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ஏற்றலாம். இதை ஏற்றிட்டு உங்களால் முடிந்த அஷ்டலக்ஷ்மி போற்றி இருக்குது அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது, அதை வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு எரிஞ்சாலே நல்ல ஒரு வித்தியாசத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் உணரலாம். நிறைய பேர் இந்த கல்லுப்பு இவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறீங்களே, அதனால் இந்த உப்பு தீபம் தினந்தோறுமே ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது தவறானது. வாரத்தில் ஒரு முறை இதை நீங்கள் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சுங்க. இது ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது. அதற்கப்புறம் நம்ம புஷ்பத்தால் குளிர்விக்கலாம். இதை உப்பை மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக டிஸ்போஸ் தாங்க பண்ணணும். இதை எக்காரணத்தை கொண்டும் திரும்ப நீங்கள் எதற்குமே பயன்படுத்தக்கூடாது. சில பேர் கேட்குறீங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது அந்த உப்பில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏற்றினாலே இது வந்து போதுமானது. எனக்கு வந்து இவ்வளோ உப்பை வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன அகலாக வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வதாக நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த இந்த உப்பு வழிபாடு தாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட இரவு நேரத்தில் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று செஞ்சுடுங்க. ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வைங்க, தண்ணீர் வழிபாடு ஒன்று செய்யுங்க, அதை மாதிரி உப்பு வழிபாடு ஏதாவது ஒன்று செய்யுங்க. உப்பு தீபம் ஏற்றினா கூட போதும்.
உப்பு ஜாடி உங்கள் வீட்டில் இருக்கும். நான் சும்மா டெமோக்காக ஒரு சின்ன ஜாடி, செராமிக் ஜாடி எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் பெரிய ஜாடி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு துண்டு தாங்க. இந்த வசம்பு துண்டை ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன், இப்போ தான் சமீபத்தில் வச்சேன் அப்படின்னா அவங்க யாரும் செய்ய தேவையில்லை. இல்லைங்க நான் இதை மாதிரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு வசம்பு துண்டை இன்று இரவு உங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. போயிட்டு உங்களுடைய இரண்டு கைகளுக்கு நடுவில் இப்படி வந்து யாசகம் கேட்பது போல், யாசகம்னா பிச்சை கேட்குற மாதிரி, சந்திரன்கிட்ட எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த பிச்சை கேட்குற மாதிரி தான் கேட்கணுமா, அப்படி கேட்டால்தான் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூட ரெண்டு கைகளை இப்படி கொஞ்சம் மேலே வச்சு இந்த வசம்பு அதுக்கு நடுவில் வச்சுடுங்க. இப்படி ரெண்டு கைகளையும் சேர்த்து வைங்க. நான் இன்னொரு கையில் வந்து மொபைலை ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ என்னால் செஞ்சு காமிக்க முடியல. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை இப்படி ஏந்தி கேளுங்க, எனக்கு வந்து வேண்டிய செல்வம் எல்லாத்தையும் நீ தான் இன்றைக்கி தரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வசம்பை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு கீழே வந்த கையோடு நீங்கள் இதை வந்து உப்பு ஜாடிக்குள்ளார வச்சுடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும், அளவில்லாத செல்வ வளம் அபிவிருத்தி வந்து உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். இதுவும் வந்து ஒரு எளிய வழிபாடு தான். ஏற்கனவே பிரியாணி இலையையும் நான் இப்படி தான் வச்சு வேண்டிக்க சொன்னேன். ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணுறீங்கன்னா வசம்பு பிரியாணி இலையும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. வசம்பை உப்பு ஜாடியில் வைங்க, பிரியாணி இலையை வந்து நீங்கள் உங்கள் பீரோவில் வைங்க. இப்போ எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சேனல் வீடியோஸை போய் பாருங்கள். அதில் வந்து நேற்றும் இன்றைக்கும் நிறைய பதிவுகள் நான் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சு நிச்சயமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எனக்கு நல்லது நடந்திருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லணும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சின்ன வழிபாடு, ஆனால் பெரிய பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு சின்ன மண்லேயோ அல்லது செராமிக் கிண்ணத்துலேயோ அல்லது வந்து கிளாஸ் பவுல்லையோ உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிகாரம் தான். இந்த படிகாரம் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். திருஷ்டிக்காக நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் இந்த படிகாரக்கல்ல அந்த ஒரு கருப்பு கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. அந்த படிகாரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இன்றைக்கி இந்த படிகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம சொன்ன மற்ற ரெண்டு வழிபாடுகளில் ஏதாவது ஒன்று, உப்பு தீபம் எல்லாராலையும் ஏற்ற முடியும், அதை வந்து செய்யுங்க. இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது, இதை மட்டும் வச்சு உங்கள் பீரோக்கு அடியில் வச்சுடுங்க. ஏற்கனவே நீங்கள் நான் வச்சுருக்கிறேன், அதை வச்சு வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் இதை வைங்க. இல்லை எங்கள் வீட்டில் பீரோக்கு அடியில் வைக்கிற மாதிரி இடம் இல்லைன்னா உங்களுடைய வார்ட்ரோப்புக்கு கீழ் ஷெல்ஃபில் நீங்கள் இதை வச்சுடுங்க. பீரோக்கு அடியில் வைக்கும்போது மாப் போடும்போதும் பெருக்கும்போதும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் மந்த் பௌர்ணமியில் நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மூணுமே ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது. அதனால் தவறாமல் எது முடியுமோ அதை செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க. நன்றி.